ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. 1992 வெளிவந்து நவரசன் நாயகனுடைய ஆக்ஷன் பிளாக் அவங்களதுல சூப்பர் டூப்பர் ஹிட்டான திரைப்படம் தான் அமரன். அண்ட் அதே டைட்டில் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிக்கக்கூடிய படத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் டைரக்டர். இந்த திரைப்படம் வந்து முகுந்தன் மேஜர் அவருடைய பயோபிக். அண்ட் இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஆமி பர்சனாக வந்து நடிச்சிருக்கிறாரு சிவகார்த்திகேயன் அவர்கள். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ், அதாவது ஓடிடிக்கான சேட்டலைட் ரைட்ஸ் எப்படி நம்ம வாங்குறோமோ அதே போல ஓடிடிக்கான ரைட்ஸ், அதுக்கான சேல் வந்து பார்த்தீங்கன்னா 60 crores நடந்திருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். அண்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிவகார்த்திகேயன் படத்துக்கு 60 crores ஹையஸ்டான வேல்யூவில் சேல் ஆகிருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இதை வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. மெரினா இப்போ ரீசெண்டாக டர்டில் நெக் பேட்டர்னில் ஃபுல் ஸ்லீவ்ஸில் எடுத்த டீஸில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. பாலுஷர்மாவுடைய டைரக்ஷனில் உணர்வுகள் தொடர்கதை நாளைக்கு March 8 தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹாரி கே ஷர்லி, யோகி பாபு, கருணாகரன் அண்ட் ஆர்ஜே அஜய் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன், அதோடு சேர்ந்து ஒரு காமெடியும் வந்து கலந்து கொடுத்துருக்கக்கூடிய படமாக இருக்க போகுது. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பாடல்கள்லாம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்லாம் ஆகியிருந்தது. அண்ட் இந்த படத்து மேலே வச்சுருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வி பிளேயில் பாக்ஸ் ஆஃபீஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரன்வீர் சிங் இப்போ ரீசெண்டாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஒயிட் ஐவரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷர்வானியில் எடுத்த ஃபோட்டோஸ் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அதில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமாகி இப்போ கதாநாயகனாக வளம் வந்துட்டுருக்கிறவர் தான் நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்கள். அண்ட் அவருடைய அடுத்த திரைப்படம் ரோமியோ ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமாக இருக்கும். அண்ட் அவருடைய பாட்டு ஒன்று வந்துட்டு டெய்லி லைஃப்பில் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய பாடல்களாக தான் இருக்கும். அண்ட் அவருடைய பாடலினுடைய, அதாவது மியூசிக்னுடைய எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து கதாநாயகனாகவும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அல்டிமேட்டாக கொடுத்துட்ருக்கிறாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இசையை கொண்டாடுற விதமாக பல கான்சர்ட் வந்து நடத்திட்டிருக்கிறாரு. இப்போ அவருடைய அடுத்த கான்சர்ட் வந்து மதுரையில் April 13 அன்றைக்கு நடப்போகுது. அண்ட் அதுக்கான ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மதுரை எரியுது அணைங்கடா அணைங்கடான்ற பாடல் மூலயமா வந்து அதை ரிலீஸ் பண்ணி அதை செம்ம வைரல் அண்ட் ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து விஜய் ஆண்டனி ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஸ்ரீநிதி ஷெட்டி இப்போ சாரியில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்க்கு மேட்ரிமோனின்ற கேப்ஷனோட அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டைரக்ஷனில் முகின் ராவோடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜின் தி பெட். அண்ட் இந்த திரைப்படத்தில் முகின் ராவோட ஜோடியாக பாவ்யா த்ரிகா அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவங்களோட சேர்ந்து ஜான் விஜய், வடிவுக்கரசி, இன்னும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இமானாச்சு முதல் கொண்டு, பாலசரவன் முதல் கொண்டு. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு விவேக் மோவின் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆல்ரெடி குட்டிமான்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு இந்த படத்துல இருந்து கொஞ்சம் பக்கவான்ற பாடல் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அண்ட் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறவங்க சாம் விஷால் மற்றும் சஞ்சனா அவர்கள். இப்போ இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது.
துஷாரா விஜயன் இப்போ டிஷ்யூ சாரியில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டார்க் பேட்டர்னில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவ்வளவு கார்ஜியஸாக இருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. டைரக்டர் ஹரி மற்றும் விஷாலுடைய காம்போவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வெற்றி படங்கள் தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுடைய பூஜை படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் செமையாக கலெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் அடுத்ததான் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரத்தனம். அண்ட் இந்த திரைப்படத்தில் விஷால் அவர்களோட சேர்ந்து பிரியா பவானி சங்கர், யோகி பாபு மற்றும் கௌதம் வாசுதேவன் மேனன் இன்னும் பல பேர் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு தேவி ஸ்ரீபிரசாத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் ஹரி அவர்களுடைய படம்னாலே எப்பவுமே வந்து ஆக்ஷன் பிளாக்கு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது. அதே போல் இந்த படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆக்ஷன் பிளாக் இருக்குது. ஸோ அதுக்காக ஸ்டன்ட் கோரியோகிராஃபர் யார் இந்த படத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திலீப் சுப்ராயன் அவர்கள் தான் இருக்கிறாங்க. அண்ட் அவர் வந்து எல்லா ஆக்ஷன் பிளாக்கையும் வந்துட்டு அவ்வளோ தத்ரூபமாக வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதுக்கேற்ற ஹார்ட் ஒர்க்கை வந்து விஷால் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பரான கமர்ஷியல் படமாக உருவாகி இருக்குது. அண்ட் கூடிய சீக்கிரத்தில் திரைக்கு வரப்போகுது. அண்ட் இது மேலே, அதாவது இந்த ரத்தனம் படத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹரி அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சைடில் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஸ்டோன் பெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்கிறாங்க. ஹன்சிகா மோட்வானி ப்ரொக்கேட் பேட்டர்ன் ஃபேப்ரிக்கில் அவங்க ரெட் கலரில் எடுத்த ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி வைரல் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஜான்வி கபூர் அவங்களுடைய பர்த்டேவை நேற்று செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுடைய படங்கள் எந்தெந்த படம்லாம் நடிச்சிட்ருக்காங்களோ அவங்களுடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து இது வரைக்கும் ஹிந்தி படங்களில் தான் நடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கு படம் ராம் சரணோட தேவாரம் படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய ஷூட்டிங் அதெல்லாம் கூட போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் படம் வந்து ரிலீஸ் இன்னும் சீக்கிரத்தில் நடக்கும்ன்ற அப்டேட்டும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக செகண்ட் தெலுங்கு மூவியில் கமிட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரண் அவர்களுடைய படம் தான். இப்போ போயிட்டு தீபிகா படகோன் இப்போ ரீசெண்டாக அம்பானி ஃபேமிலி வெட்டிங்கில் கலந்துக்கும் போகுது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாந்தினி சாரியில் ட்ரெடிஷ்னல் வேரில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் பார்க்குறதுக்கு அவ்வளவு ஆசமாக இருக்கிறாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மீண்டும் கதாநாயகனாக நடிச்சுட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் சாமானியன். அண்ட் இந்த திரைப்படத்தை ராகேஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் அஜு ராஜாமணி. அண்ட் இந்த திரைப்படத்தை மதியழகன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் ராமராஜன் அவர்களோடு சேர்ந்து இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ராதா ரவி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த சாமானியன் திரைப்படம் நாளைக்கு திரையில் ரிலீஸ் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். அனன்யா பாண்டே அம்பானி ஃபேமிலி வெட்டிங்கில் பல வகையான ட்ரெஸ்ஸஸில் அவ்வளோ ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் அதில் இப்போ அவங்க ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கா அண்ட் ஸ்ட்ராப்லெஸ் பேட்டர்ன் பாடிகான் ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக.
இனி இதே போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வி பிளே எக்ஸ் தளத்தை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல வி பிளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை பை.